தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோ மெயினாக என்னென்னா, பாண்டிச்சேரியில் சென்டாக் அப்ளிகேஷன் நமக்கு ஓப்பன் ஆகி நிறைய மாணவர்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிட்டுலாம் இருக்கீங்க. அப்படி அப்ளை பண்ணும்பொழுது நிறைய சந்தேகங்கள் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நாம் கொடுத்த வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கொஸ்டினில் முடிஞ்ச அளவுக்கு சில முக்கியமானது மட்டும் எடுத்து உங்களுக்கு அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை நான் எதுவும் பேசலை சொல்லலை அப்படின்னா திரும்ப கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதனால் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ பாண்டிச்சேரி சென்டாக் நமக்கு 13ஆம் தேதி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இந்த மாதம், அது எல்லாருக்குமே தெரியும். வருகின்ற 31ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஸோ இது வந்து நான் நீட் பேஸ்டு, அதாவது நீட் அல்லாத கோர்ஸுக்கு மட்டும்தான் இப்போ நமக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. எல்லாருமே அப்ளை பண்ணிட்டுருப்பீங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, சில டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதாவது ரூரல் சர்டிஃபிகேட் சம்மந்தமான ஒரு சந்தேகங்கள், ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது தொடர்பான விஷயங்கள், பிக் ஃபார்ம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் பற்றி தான் உங்களுக்கு மெயினாக நான் பேச போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்பாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூரல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது, இந்த ரூரல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளிகள் இருக்குது, அதுவும் குறிப்பாக அரசாங்க பள்ளிகள், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கான ஒரு கோட்டா, அதுதான் ரூரல் கோட்டான்னு சொல்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கோட்டா கிடைக்கிறதுனால, அந்த அட்மிஷன் ஒரு கோட்டா கிடைக்கும் அந்த மாணவர்களுக்கு, அதாவது கிராமப்புற மாணவர்களுக்கு. அதனால தான் இந்த ரூரல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி வாங்கி அதையும் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. இது யார் வாங்கணும், எங்கே வாங்கணும் அப்படின்றத தெளிவாக நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் வந்து கடைசி 5 வருடம் அரசாங்க பள்ளியில் படிச்சிருக்கணும், கடைசி 5 வருடம்னா நீங்கள் +2 முடிச்சிட்ருப்பீங்க, அதுக்கு முன்னாடி 5 வருஷம்னா 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் +2 வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். இது வந்து கவர்மெண்ட் எய்டடோ அதில் வந்து கணக்கு கிடையாது, ஒன்லி பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக கண்டிப்பாக இருக்கணும். அதாவது 8th லேருந்து நீங்கள் +2 வரைக்கும் ஒரே ஸ்கூலில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வேறு வேறு ஸ்கூலில் கூட இருந்திருக்கலாம், ஆனால் 8ஆம்லேருந்து 12ஆம் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். அப்படி இருந்து அது கிராமப்புறத்தில் இருக்கிற பள்ளியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் அர்பனில் படிச்சிருந்தீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லன்னா இது எலிஜிபிள் கிடையாது. இது சார் நான் எப்படி சார், இது கிராமப்புற பள்ளியா இது அர்பனா ரூரலாக நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் என்ன பண்ண, அனெக்ஷரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எல்லா ஸ்கூல் நேமுமே கொடுத்துருக்காங்க ஃபார்மில். நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து பார்க்குறேன், இல்லைனா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன், ரைட்டுங்களா? சப்போஸ் நான் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டால் கூட திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்துங்க, நான் அப்லோட் பண்ணி விடுறேன். அதில் எல்லா ஸ்கூல் நேமுமே இருக்கும், எது எதுலாம் ரூரல் ஸ்கூலோ அதில் ஒன்று ஸ்கூல் நேம்லாம் கொடுத்துருப்பாங்க, அதில் உங்கள் ஸ்கூல் நேம் இருக்கா பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா அந்த மாணவர்கள் வந்து அந்த ஸ்கூலில் படித்த மாணவர்கள் கம்பல்சரி ரூரல் சர்டிஃபிகேட் அவங்க ஹெச்எம் கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க, இதை அப்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் ஒன்று, ரைட்டா? ரூரல் சர்டிஃபிகேட் கிளாரிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும், அதில் வந்து 8th லேருந்து 12th வரைக்குமே எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அது எய்டடா ப்ரைவேட்டா கவர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்லாம் நீங்கள் கொடுக்கணும். 5 வருஷத்துக்குமே அதில் கொடுக்கும்போது நீங்கள் எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த ரூரல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷனே வந்துடும், ரைட்டுங்களா? அது கொடுக்காதவங்களுக்கு நடுவில் ப்ரைவேட் ஏதாவது கொடுத்துருந்தீங்க இல்லை கவர்மெண்ட் எய்டு கொடுத்துருந்தா கூட அந்த ஆப்ஷன் வராது. ஸோ இது ஒன்று. அடுத்தது ரெசிடென்ட் கம்யூனிட்டி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வச்சுருப்பீங்க. இந்த பிக் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆரம்பத்தில் வந்து பிக் ஃபார்ம் தான் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஃபார்மாக நமக்கு கொடுத்துருந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்க, பிக் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்கலாம் இப்போதைக்கு டெம்பரவரியாக, ஆனால் தனித்தனியாக நீங்கள் ரெசிடென்ட்டும் கம்யூனிட்டி அண்ட் இன்கம் இதெல்லாம் தனித்தனி சர்டிஃபிகேட்டாக எடுத்து வச்சுக்கணும். கம்யூனிட்டி தனியாக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிக் ஃபார்ம் அப்ளை நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடாதான்னா இப்போதைக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் டெம்பரவரியாக, ஆனால் காலேஜில் போய் நீங்கள் சேரும்பொழுது நீங்கள் தனித்தனியாக சர்டிஃபிகேட்டை காமிக்கணும். ரெசிடென்ட்டு கம்யூனிட்டி இன்கம் இது மூணுமே, இது மூணும் உங்களுக்கு வேணும் தனித்தனியாக வேணும்னு சொன்னாலும் சரி, அல்லது இதை மூணும் ஒன்றா சேர்த்து வேணும்னு சொன்னாலே, பாண்டிச்சேரியில் இருக்கிற காமன் சர்வீஸ் சென்டர், அதாவது காமன் சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவாங்க, அல்லது இ சேவை மையம்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போய்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இ சேவை மையத்தில் இருக்கிற ஒருத்தருடைய ஃபோன் நம்பரும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு எதாவது டவுட் வேணும்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம், அல்லது நீங்கள் அவரே கூட உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க, உங்கள் மெயிலில் அனுப்புவாங்க, நீங்கள் ப்ரிண்ட்டு எடுத்துக்கலாம், இல்லாது நேரில் வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, ஓகேங்களா? ஸோ அந்த நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு ஃபோன் அடித்து நீங்கள் செக் பண்ணி டேட் இது தொடர்பான சர்டிஃபிகேட் சம்மந்தமான டவுட் எதாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்குங்க. ஸோ இப்போ இந்த பிக் ஃபார்ம் சம்மந்தமாக விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது அடுத்ததாக ரீஜனல் ரிசர்வேஷன் கிளைமை பற்றி ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. இந்த ரீஜனல் ரிசர்வேஷன் கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரீஜனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன எந்த ரீஜனில் இருந்தாலும் அந்த ரீஜனில்
நீங்கள் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோ ஸ்போர்ட்ஸோ அல்லது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் சொல்கிறாங்க இல்லையா, அதை டிசபிலிட்டி, அந்த ஃபிசிக்கலி டிசபிலிட்டி இருக்காங்க அந்த அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் கண்டிப்பாக கிளைம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே தனி ரிசர்வேஷன் உண்டு, ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருந்தாலும் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். ஸோ அவங்கெல்லாம் கிளைம் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து எஸ்ன்னு கொடுங்க, இல்லாதவங்க நோன் கொடுத்துக்குங்க, தட்ஸ் ஆல். அது மட்டும்தான் அதில். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு அப்ளை பண்ண முடியுமா, ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமாக ஜாயின் பண்ண முடியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதை பற்றி. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டு நீங்கள் வரலாம், அல்லது தமிழ்நாடு தவிர வேறு எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் நீங்கள் உள்ளே வந்து இதில் ஜாயின் பண்ணலாம். அப்படி ஜாயின் பண்ணாலும் கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சீட் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அது கம்பல்சரி மேனேஜ்மெண்ட் சீட்டாக இருக்கும். அப்போ மேனேஜ்மெண்ட் சீட்னா கவர்மெண்ட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் பணம் கொடுத்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும், ரைட்டிங்களா? இது ஒன்று. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற கவர்மெண்ட்லேயே பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற தமிழ்நாட்டு மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நீட்டில் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு எலிஜிபிள். ஆனால் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸுக்கு நீட்டு தேவையில்லை, இது ஒன்று. ஸோ அப்படி நீங்கள் வந்து நீட்டு குவாலிஃபிகேஷன் இருந்து நீங்கள் பாண்டிச்சேரிக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி 120,000 அல்லது 150,000 வருடத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கோர்ஸை பொறுத்தவரைக்கும், பிவிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஐ மீன் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு யாராக இருந்தாலும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த ஃபீஸ் கம்பல்சரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இது கவர்மெண்ட் காலேஜ் தான், ஆனாலும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயமும் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அடுத்ததான் 12th ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் வந்து சில பேர் வந்து அந்த உங்களுக்கு வந்து 11th சேர்ந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. 12th ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டில் உங்கள் என்ன நம்பர் ஒன்று இருக்கு இல்லையா, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அந்த நம்பரை நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் டூவில் இருந்த மார்க் எல்லாமே அடுத்த பேஜில் உங்களுக்கு என்ட்ராயிடும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும், நீங்கள் தனியாக அப்லோட் பண்ணுற அவசியம் வராது. அப்போ நம்பர் மட்டும் கொடுங்க, அது மட்டும் போதும், 12th ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்டோட நம்பர், ஓகேங்களா? சரி. ஸோ இப்போது மேக்ஸிமம் எல்லாருக்குமே உங்கள் டவுட் எல்லாமே கிளியராக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக சந்தேகங்களை தீர்க்கணும், பாண்டிச்சேரி சென்டாக் அப்ளிகேஷன் சம்மந்தமாக அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களோ அதுதான் நீங்கள் தயார் பண்ணி வைக்கணும், ரைட்டிங்களா? ஸோ அதை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்தந்த என்னென்ன எவ்வளோ கேபி சொல்லியிருக்காங்களோ அந்த கேபிக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடிஷ்னலாக உங்கள் ஒரு ஃபோட்டோவும் ஸ்டூடெண்ட்டோடைய சைனும் தேவை, ரைட்டிங்களா? நான் உங்கள் டிஸ்பிளில் காமிக்கிறேன். ஸோ இதை தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், அது தவிர வேறு எதுவும் தேவைப்படாது. வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் தயவுசெய்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் கொடுக்குறது எங்களுக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.